அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 11 வருஷத்தில் 4வது மாநாட்டுக்கு வந்துட்டுமா கோதண்டராமன். அந்த முதல் மாநாட்டில் நான் இருந்தேன். ஒரு பெரிய விஷயந்தான், அதான் குமார் சொன்னார். அப்போ பெண்கள் இடத்துல ரீச் ஆகியிருக்கிறோம். இந்த வைத்தியம் வேண்டும் என்பதில் மருந்தில்லாத மக்கள் சிகிச்சை என்பதில் பெண்களிடத்தில் ரீச் ஆகியிருக்கிறோம். மேடையில் ஒருத்தர் இல்லைங்கிற குறை அடுத்த மாநாட்டில், சரி, அது அடுத்த மாநாட்டில் மேடை ஏறி சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். இந்த 10 வருஷத்தில் பெரிய டெவலப்மெண்ட் என்னென்னா, இன்னொரு டெவலப்மெண்ட்டு நான் பார்க்குறது, எங்கள் குமார் வந்து தீயா வேலை செய்யணும் குமார் அளவுக்கு மாறிட்டார். பேசவே மாட்டார். ஒருவேளை எங்கிட்டயோ என்னவோ தெரியல. அப்புறம் இப்போ மைக்கில் பார்த்தா, மேடையில் பார்த்தா, அட்சய பாத்திரம் போன்ற பல நிறைய உதாரணங்களோடு வாழ்த்துக்கள். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிட்டு வரேன்னா, மாற்றம் என்ற வார்த்தையை தவிர, கவனிங்க, மாற்றம் என்ற வார்த்தையை தவிர மீதி அனைத்தும் இந்த உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கும். அது மாறிட்டு தான் இருக்கும். யாரும் இது நிரந்தரமானது என்று எதையும் அவர்கள் சொல்லவே முடியாது. அது மாறிக்கொண்டே இருக்கும். மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் நாகை மாளி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, நான் முதல் மாநாட்டுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு பல கடிதங்களை கொடுத்து அவர்களிடத்தில் பேசியதனுடைய விளைவாக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு தன்னுடைய பரிந்துரையை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்துக்கு கொடுத்துருக்கு. அங்கே தான் பெண்டிங் இருக்குங்க. எம்எல்ஏ அவர்கள் சொன்னதை போல தொடர்ந்து அதுக்கு நாம் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்போம். கட்டாயம் தொடர்ந்து ஃபைட் பண்ணுறோம். நம்ப மாட்டேங்கிறான், மருந்தில்லாத வைத்தியமா? மருந்து இல்லாத வைத்தியம் நம்பவே முடியலை. ஏன்னா அவ்வளவு மருந்து சாப்பிட்டு பழகியாச்சு. வீட்டு ஒரு வீதிக்கு 4 மெடிக்கல் ஸ்டாப் இல்லையா? அப்புறம் அவரே கொடுத்துருவார் எல்லா மருந்தும். என்னென்ன நீ பிரச்சனையை சொன்னால் போதும், அவரே மருந்து கொடுத்துருவார். அப்போ மருந்து இல்லாத வைத்தியம், இப்போ நம்ம நிமிர்வு கலை கொடு பறை இசை நடத்தினாங்க நண்பர்களே, தினமும் காலையில் 1/2 மணி நேரம் அப்படி குதிச்சா ஏதாவது ஒரு சின்ன வியாதி நம்ம ரோட்டு பக்கமாக, ரோடு பக்கமே கூட வராது. சிங்கப்பூரினுடைய அதிபர் நேற்றுக்கு பதவி ஏற்றுக்கொண்டார், பார்த்துருப்பீங்க. இலங்கையிலே பிறந்தவர், தமிழ் வம்சாவளியை சார்ந்தவர், இலங்கையினுடைய ஜனாதிபதியாக, சாரி, சிங்கப்பூரினுடைய ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக்கொண்டார். அதை பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும், பறை இசை முடங்க அந்த இசையோடு தான் அவருடைய பதவி ஏற்பு நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டது. ஆகவே அந்த இசை நம்மோடு இயற்கையாக தமிழ்நாட்டு மக்களோடு கலந்த ஒரு இசை என்பதை கவனப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் அப்படி ஒரு எக்ஸசைஸ், இப்போ நீங்கள் வெளியில் கீழே நிறைய புத்தகங்களை நான் பார்த்துட்டு வந்தேன், முத்திரை சம்பந்தமான வைத்தியம், யோகா சம்பந்தப்பட்டது. ஆகவே மருந்தில்லாத வைத்தியம், மருந்தில்லாத சிகிச்சை முறை என்பது சாத்தியமானது என்பதை ஒரு 11 ஆண்டு காலமாக ஒரு அமைப்பாக இவற்றை மக்கள் மத்தியிலே சொல்லி வருகிற இந்த அமைப்பை
நாங்கள் மனதார பாராட்டுவது மட்டுமல்ல, பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு சங்கம்? நாங்கள் சொன்னோம், தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும்னு சொன்னோம். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலான்னு. மரியாதைக்குரிய நண்பர்களே, நேற்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தது. இந்த நாட்டினுடைய அரசு எந்திரம், கவர்மெண்ட் மிஷினரி, வனத்துறை, அதே போல வருவாய்த்துறை, அதே போல காவல்துறை இணைந்து இந்த மாநிலத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராம மக்களை சொல்ல உண்ணாத கொடுமைகளை செய்தார்கள் என்பதை முற்பதாண்டு காலமாக போராடி, லேசான விஷயம் அல்ல, தமிழ்நாடு மலைவாழ் மக்களுடைய சங்கம் 30 ஆண்டு காலம் போராடி நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் நியாயத்தை நிலைநாட்டியது என்று சொன்னால் அது சங்கம் செய்த மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சங்கத்தினுடைய பலம், அதுதான் சங்கத்தினுடைய பலம். விட்டு கொடுக்காத ஒரு ஏழை மக்களுக்கான நியாயம் அதுதானே. இதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிற காரணத்தினால தானே இவ்வளவு பேர் நேற்றைய தினம் மாநாடு முடிச்சு இன்றைக்கு பொது மாநாட்டில் இருக்கிறீங்க. பல வேலைகளை ஒத்திவைத்து நம்முடைய மருத்துவர் இங்கே இருக்கிறார், அதே போல ஹீலர் இல்லை சபீர் அப்துல்லா அவர்களும், என்னங்க அது ஏங்கல்ஸ் என்ன ராஜா, கரெக்டு ஏங்கல்ஸ், தேங்க்யூ. நான் முதலே கேட்கணும்னு நினச்சேன் அவர்கிட்ட, இப்போ கேட்டேன். அவர் என்ன சொல்வார்னா, எங்கள் அப்பா பேர் லெனின், ஆகவே என்னோடய பேர் ஏங்கல்ஸ். இப்போ ஏங்கல்ஸ் ராஜா அவர்கள் உள்ளிட்ட இத்தனை நண்பர்கள், இத்தனை பெரிய பட்டப்படிப்பில் இருக்கவங்க, நம்முடைய டாக்டர் குப்புசாமி அவர்கள் எவ்வளோ நிதானமாக பேசினார் ஆரம்பத்தில், இவர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய வேலைகளை ஒத்திவைத்து இது வரணும்னு சொல்லும்போது ஒரு பெருமையோடு உங்களை பார்க்கிறார்கள் என்று சொன்னாலே, அப்போ இதனுடைய உண்மைத்தன்மை, இது சங்கத்தினுடைய அமைப்பு பலம், இரண்டு இது வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை. இப்போ நம்முடைய கோரிக்கை என்ன, சிகிச்சையில் இந்த சிகிச்சைக்கான படிப்பை அரசு அங்கீகரித்திருக்கிறது. அங்கீகரித்து படித்து வெளியிலே வந்தால் சிகிச்சை அளிப்பதற்கான அங்கீகாரத்தை அரசு கொடுக்கணுங்கிறது தான், அதான் நம்முடைய மாநாட்டினுடைய சென்டர் ஐடியா, மையக்கருத்து. ஆகவே அந்த மையக்கருத்தை பலப்படுத்தி தொடர்ந்து சட்டமன்றம், நாடாளுமன்றம், இன்னும் பல இடங்களில் எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வாய்ப்புகளை, நான் டாக்டர்கிட்ட பேசினேன், டாக்டர் சொன்னாங்க அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு தான் அலோபதி இல்லையா, அதுக்கு அதுக்கிட்ட இப்போ நாம் போக முடியாது. ஆனால் அறுவை சிகிச்சையே வேண்டாம் என்பதற்கான அஸ்திவாரத்தை நாம் போட முடியும். அந்த கீழே வடிவேல் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அந்த அந்த அறுவை சிகிச்சை என்ற பிரச்சனையே இருக்காது. பழைய காலத்தில் இல்லையா, எம்எல்ஏ சொன்னாங்கல்ல, எல்லாமே கண்டுபிடிப்பு தான். சந்திராயனில் போய் நாம் இறங்கிட்டோம், தெற்கு பக்கம் இறங்கிட்டோம், இறங்கின பிறகு தான் தெரியுது அது ரொம்ப மேடு பள்ளமான பூமியாக இருக்குதுன்னு. உடனே பெண் கவிஞர்கள் எல்லாம் எழுதினார், எழுதினாங்க, கவிஞர்களே எங்களை எக்காரணத்தை கொண்டு நிலவுக்கு ஒப்பிட்டு விடாதீர்கள், இனிமே இனிமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இட் இஸ் ஓகே, தெரியாது, எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, பரவாயில்ல. ஆனால் இப்போ தெரிஞ்ச பிறகு சொல்கிறோம்,
இவ்வளவு கரடு முரடாக இருக்கிறத போய் நிலவுக்கு என்னை ஒப்பிட வேண்டாம்னு சொல்லி. அது மட்டுமல்ல, நீங்கள் பாருங்க அங்கே போய் இறங்கி எவ்வளவு எவ்வளவு மிகப்பெரிய உயர்ந்த தொழில்நுட்பம்னு பாருங்க. இவன் ஒன்றுமே இல்லாமல் இங்கே வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்லி 20 வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் ஆக விடாமல் இங்கே தடுத்து விட்டான். செவ்வாய் தோஷம்னு சொல்லி இவன் செவ்வாய்க்கே போயிட்டு வந்துட்டான். சூரியன்கிட்ட போக முடியுமான்னு யோசிக்கிறோம்னு சொல்கிறான். அப்போ அந்த கண்டுபிடிப்புகள் அது எல்லா துறையிலேயும், அது விஞ்ஞானத்திலே மருத்துவத்திலே, ஆகவே அறுவை சிகிச்சை போன்ற அத்தனை விஷயங்களும் புதிய கண்டுபிடிப்புகள் தான். வேண்டாம்னு சொல்லலை. இந்த அஸ்திவாரம் பலமானால், இந்த அஸ்திவாரம் பலமானால் நீங்கள் இந்த கார்ப்பரேட் வியாபாரம் இருக்கு பாருங்க, ஆங்கில மருத்துவம் என்பது மதிக்கப்பட்ட மருத்துவம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கார்ப்பரேட் வியாபாரமாக மாறுகிற போது தான் ஜனங்க திணறான், ஜனங்க திணறான். ஆகவேதான் மக்களை தேடிய வைத்தியம், மருந்து இல்லாத வைத்தியம், இது எல்லாவற்றையும் மக்கள் நாடி வரக்கூடியதாக இருக்கும். ரெண்டு வகையான ப்ரெஷர் அரசாங்கத்துக்கு, ஒன்று நாங்கள் கொடுக்கறது, ரெண்டு நீங்கள் கொடுக்கறதுங்கிறது மட்டுமல்ல, இதுதான் எங்களுக்கு தேவை என்ற மக்களினுடைய ப்ரெஷரும் இதுவும் சேர்ந்து வருகிற போது அரசு நாம் சொல்லுகிற விஷயத்தை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்து உங்களை அத்தனை பேரையும் மாண்புமிகு நாகை மாலி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த காலை நேரத்தில் ஒரு சேர சந்திப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த மரியாதைக்குரிய இந்த மாநாட்டினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும், தொடர்ந்து இந்த இயக்கத்தினுடைய தீர்மானங்களை வெற்றி பெறச் செய்ய பாடுபடுவோம் என்ற வாக்குறுதியோடு இந்த மாநாட்டை வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.